ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்க சாரா பேசுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் அப்படியே பிரஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து நான் அதுல கண்டிப்பா கொடுத்துருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு புதுசா ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் உங்க கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி என்னுடைய மெம்பர்ஷிப்பா எனக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க, அதாவது ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுல மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்க இப்ப வந்து கண்டினியூஸா இந்த வீடியோ பாருங்க. இப்ப நீங்க சொல்றது வந்து ஒரு நார்மல் பிளவுஸுக்கு நீங்க என்ன மெஷர்மெண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து நமக்கு போட் நெக்குக்கு வந்து இதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி அதை வந்து நம்ம பார்க்க முடியாது. உங்களுக்கு வந்து ஷோல்டருடைய மொத்த அளவு வேணும், அதாவது நம்ம காலருக்கு இதுக்கெல்லாம் நம்ம அளவு எப்படி எடுப்போமோ அதே மாதிரி ஒரு ஷோல்டரோட அளவு ரைட் டு லெஃப்ட் உங்களுக்கு வேணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு பிளவுஸை கொடுத்துட்டாங்க, அதில் வந்து நம்ம எப்படி ஒரு போட் நெக் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா அதனுடைய ஆம் ஹோல் அளவை நீங்கள் 1/2 வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தா ஒரு ஆம் ஹோலுடைய சுற்றளவும் நமக்கு ஷோல்டர் அளவும் ஒரு 1/2 inch தான் முன்ன பின்ன வரும். மற்றபடி ரெண்டுமே அதிகம் பேருக்கு ரெண்டுமே ஈவனாக வரும், இல்லை ஒரு 1/2 inch முன்ன பின்ன வரும். அதிகமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த இது ரெண்டு அளவுமே கிட்டத்தட்ட ஈவனாக தான் வரும். அப்படி வரும்போது உங்களுக்கு ஆம்களுடைய சுற்றளவு என்ன அப்படிங்கிறத பார்த்து காலராக இருந்தாலும் சரி போட் நெக்காக இருந்தாலும் சரி நீங்கள் அதை வந்து 1/2 நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டரோட அளவு உங்கள் கையில் இல்லை அப்படின்னா போட் நெக் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் க்வெஸ்டின். அப்படி வரும்போது உங்களுக்கு ஆம்ஹோலோடைய அளவு 1/2 வச்சு நீங்கள் ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் பண்ண அதே எஜ்ஜில் இருந்து 2.75 வந்து நீங்கள் ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 3 inch சொல்கிறது வந்து நெக்கோட அகலம், நான் சொல்கிறது நீங்கள் நெக்கிலிருந்து நீங்கள் அவுட்டரில் கொண்டு போகிறது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் ஷோல்டர்லேருந்து உள்பக்கமாக வர அளவு நான் சொல்கிறேன். 2.75 inch வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மீதி வர்ற அகலம் வந்து எவ்வளோ வந்தாலுமே அதுதான் உங்களுக்கு நெக்கோட அகலம். 4 inch வரலாம், 4.5 inch வரலாம், சம்டைம்ஸ் ரொம்ப அகலமான பாடியாக இருந்தால் ஒரு 5 inch கூட வரும். ஏன்னா அகலமான உடம்புக்கு நெக்கும் போட் நெக்கும் உங்களுக்கு அகலமாக தான் வரும். அதனால் இப்போ நீங்கள் கொடுத்துருக்க இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து அதுக்கு தேவையில்லை. நான் சொல்கிற மாதிரி ஆம்ஹோல் சுற்றளவு ஷோல்டர் அளவு இல்லை அப்படின்னா ஆம்ஹோல் சுற்றளவு அதனோட 1/2 அளவு வச்சுக்கோங்க. அதே மார்க் பண்ண அந்த ஷோல்டர் பக்கம் இருந்து உள்பக்கமாக 2.75 inch வந்து, ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த ஷோல்டரோட திக்னஸ் வந்து 2 inch தான் வரும். அதுக்கப்புறம் வர்றது ஸ்டிச்சிங்க்காக நம்ம விடுறது. ஷோல்டர் ஸ்லீவ் அட்டாச்சுக்கு 1/2 inch, நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 1/4 inch சேர்த்தி தான் 3/4 inch நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ 2.75 வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போட் நெக்கோடைய கழுத்தோட அகலம் அதில் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் 1/2 inch அல்லது 3/4 inch அவங்கவுங்க ஷோல்டருடைய ஸ்லோப், அதாவது அந்த சாய்வு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து 1 inch வரைக்குமே நீங்கள் வந்து அந்த ஆல்ட்ரு பண்ணலாம். ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கவங்களுக்கு 1 inch, நார்மலாக இருக்கிறவங்களுக்கு 1/2 inch, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைனில் இருந்து தான் நீங்கள் ஆம்ஹோல் வந்து உங்களுக்கு 1/2 ஆம்ஹோல் நான் சொல்லியிருக்கேன், 1/2 inch அதில் குறைக்கலாம். ஏன்னா நம்ம மேல் பக்கம் ஆம்ஹோல் வந்து நமக்கு 1/2 inch அதிகமாக வரும். ஆனால் இது ஷோல்டர் அப்படிங்கும்போது இந்த போட் நெக் அப்படிங்கும்போது ஷோல்டர் கொஞ்சம் இறங்கி வரும். அந்த இடத்துல ஆம்ஹோல் நீங்கள் சுற்றளவு எடுக்கும்போது 1/2 inch குறையும். 15.5 inch வர்ற இடத்துல நீங்கள் 15 inch வச்சுக்கோங்க. அந்த ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக எந்த இடத்துல முடியுதோ அது வரைக்குமே உங்களுக்கு நீங்கள் ஷோல்டர் ஆம்ஹோலுடைய டெப்த்து லைனை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் பாக்ஸு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இப்போ நான் 5.5 தான் வைப்பேன், 6.5 தான் வைப்பேன், அதுக்குள்ளே எனக்கு ஆம்ஹோல் செட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு வராது. ஏன்னா போட் நெக் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து செஸ்ட் ரவுண்டு அதிகப்படுத்திட்டே போனீங்கன்னா தான் அந்த இதுக்குள்ளே உங்களுக்கு வரும். ஆனால் நம்ம செஸ்ட் ரவுண்டு நமக்கு மாறக்கூடாது, ஆம்ஹோலும் நமக்கு தேவையான அந்த ஃப்ரீனஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் ஆம்ஹோலோட உயரத்தை தான் கீழே கொண்டு வரணும். அதனால் அந்த இறக்கத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணி ஒரு ஆம்ஹோல் சுற்றளவெல்லாம் 1/2 inch குறைச்சிக்கோங்க. ஸ்லீவ் கட் பண்ணும்போதும் அந்த 1/2 inch குறைச்சிக்கோங்க. ஏன்னா ஆம்ஹோலில் மட்டும் குறைச்சிட்டு ஸ்லீவில் வச்சிங்க அப்படின்னா நாச்சஸ் ரெண்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகாது. அதனால் நீங்கள் ஆம்ஹோல் டெப்த்தை வெட்டிட்டு அதுக்கப்புறம் அது என்ன மெஷர் இருக்கோ அதே மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணுங்கள். ஆம்ஹோல் கரெக்டாக 1/2 inch குறைச்சிட்டு மீதி வர்றது ஆம்ஹோலுக்கு வைங்க. திருப்பி திருப்பி சொல்றதுக்கு ரீசன் ஒன்றை பேஸ் பண்ணி தான் இன்னொன்று நம்ம செய்கிறோம். அதில் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்ஹோல் டைட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டிச் பண்ணது வேஸ்ட் ஆயிரும். அதனால் அதை பண்ணும்போது ஒன்றுக்கு ஒன்று என்னென்ன
ஆல்ட்ரேஷன் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஒரு போட் நெக் ப்ளவுஸு பேக் ஓப்பன் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு மேலேருந்து எண்டு வரைக்கும் ஹூக் வந்தால் அது போடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காகவே நிறைய பேர் வந்து போட் நெக் ஆசை இருந்தாலும் போட மாட்டாங்க. பேக்கில் வந்து இப்போ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஒரு ஓப்பன் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கீழே யூஸ்வலாக போடுற ஒரு நாலு ஹூக் அல்லது ஒரு அஞ்சு ஹூக் தான் வரும். அப்போ வந்து அது ஈஸியாக நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு மேலேருந்தே ஹூக் போட தேவையில்லை. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாடலில் நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா எல்லாருமே வந்து இதை வந்து போட் நெக் வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது தைக்கிற மெத்தடுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து லைனிங் கிளாத்தில் வந்து நான் கட் பண்ணுறேன், பேக் போர்ஷன் கட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்லேயே அது ஃப்ரண்ட்டாக பேக்கா, ஏன்னா போட் நெக் பொறுத்த வரைக்கும் நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஃப்ரண்ட் எது பேக் எது எங்கே ஓப்பன் வரணும் அப்படிங்கிறதெல்லாமே கன்ஃபியூஷன் வரும். ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து ஓப்பன் வச்சா அது நல்லா இருக்காது, ஏன்னா போட் நெக் வந்து நெக்கிலிருந்து கீழே வரனால ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வரும்போது உங்களுக்கு அது ஒரு மாதிரி கழுத்தில் ரொம்ப மேலே தெரியும். அதனால் பேக்கில் தான் நம்ம வைப்போம். இப்போ இது வந்து யூஸ்வலாக நம்ம பேக் எப்படி நம்ம கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான், 1/2 தான் நம்ம ஷோல்டர் அளவு வைக்கிறோம். நார்மலாக தைக்கிற ப்ளவுஸுக்கெல்லாம் 5.5 அந்த மாதிரி வைப்போம். போட் நெக்கு, காலர் நெக்கு, ஹை யோக் நெக் இந்த மாதிரியெல்லாம் நம்ம வைக்கும்போது எப்பவுமே வந்து 1/2 ஷோல்டர் தான் நம்ம வைப்போம். அதே மாதிரி உங்களுக்கு 15 இன்ச் வருது அப்படின்னா 15.5 இன்ச் வருதுன்னா 7.75 அந்த அளவுக்கு ஷோல்டர் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எப்பவுமே அந்த ஷோல்டர் அளவு வந்து உங்களுக்கு 2 இன்ச் வந்து நமக்கு தெரிஞ்சால் போதும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஷோல்டர் அளவு மார்க் பண்ணதுலேருந்து உள்பக்கமாக 2.75 இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸஸாக எவ்வளோ இருந்தாலுமே அது நம்ம நெக்குக்கு வந்து அகலம் வந்து அது அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இப்போ பேக் நெக்கோட உயரம், அதாவது நார்மலாக பேக் நெக்குக்கு 3.5 இன்ச் அல்லது 4 இன்ச் தான் வைப்போம். இது வந்து ஓப்பன் ஒன்று வரனால பேக் நெக் டோட்டலாக 9.5 இன்ச்சாக 10 இன்ச்சாக எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பேக் நெக் வந்து உயரம் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து மார்க்கிங் போடும்போது ஃபஸ்ட்டு அந்த 3.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் 1 இன்ச் கேப் விட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் மீதி இருக்க இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இது எதுக்கு நான் போடுறேன் அப்படின்னா மேலே இருக்க பாக்ஸ் வந்து ரவுண்ட் நெக்கு, நம்ம எப்பவும் போல் போட் நெக் மார்க் பண்ணுறதுக்கு, கீழே இருக்கிறதுக்கு பேக்கில் இருக்க அந்த ஒரு ஹோல் மாதிரி ஒரு ஓப்பன் வர்றதுக்கு. ஆம் ஹோல் வந்து எப்பவும் போல தான் நீங்கள் 6 இன்ச்சா 6.5 இன்ச்சா உங்களுடைய ஆம் ஹோல் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் உங்களுடைய ஆம் ஹோல் சுற்றில் ஒரு 15 இன்ச்சு வருது, 15.5 இன்ச் வருது அப்படின்னா நீங்கள் போட் நெக் வரும்போது ஒரு 1/2 இன்ச்சு வந்து உங்களுக்கு குறையும். ஏன்னா நார்மலாக போடுற ஆம் ஹோலை விட போட் நெக்கு காலருக்கு எல்லாமே ஆம் ஹோலுடைய சுற்றளவு கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு 7.75 வருது அப்படின்னா நீங்கள் வந்து 7.5 கொஞ்சம் அந்த மாதிரி வச்சிங்கனாவே உங்களுக்கு ஆம் ஹோல் வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆம் ஹோல் சுற்றளவு ஷோல்டர் அவுட்டர்லேருந்து நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஆம் ஹோல் சுற்றளோடைய அளவு வந்து குறையும். இப்போ அதில் பேக்கில் வந்து நீங்கள் எப்பவும் போடுற அந்த ரவுண்டு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, அது என்ன ஷேப் வேணுமோ. ரொம்ப சின்ன ஹோலாக இருந்தால் சிம்பிளாக வரைஞ்சிக்கோங்க, பெருசாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சென்ட்ரலாக வர்ற அந்த ஒரு ஷேப் மட்டும் உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். முக்கோணமாக வேணும்னாலும் முக்கோணமாக போட்டுக்கலாம், ரவுண்டு வேணும்னாலும் போட்டுக்கலாம், எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் போட்டிருக்கிறது வந்து சும்மா ஒரு குவார்ட்டர் ரவுண்டு தான் நான் போட்டிருக்கேன். அது என்ன ஷேப்பு வேணுமோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது பிரின்சஸ் கட் வந்து நான் எப்பவும் சொல்லித்தரேன் அதே மெத்தடில் தான், பேக்கை விட ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு 1 இன்ச் அதிகமாக வர்ற மாதிரி அப்படியே வந்து கிளாத்தை நீங்கள் ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து 1/2 இன்ச்சும் கீழே வந்து கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரியான 2 இன்ச்சா 2.5 இன்ச்சா அப்படிங்கிட்டு எக்ஸஸாக கிளாத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கமாக வரும். அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் நம்ம எப்போவுமே எக்ஸஸாக கிளாத்து விடுறோம். நீங்கள் ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படிங்கிறத ஃபஸ்ட்லேயே நீங்கள் மறக்காமல் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கன்ஃபியூஷனில் கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ஃபஸ்ட் நெக் வந்து நான் வந்து கட் பண்ணிட்டேன் அதே ரவுண்ட் ஷேப்பு. ஷோல்டர் வந்து கொஞ்சம் 1/2 இன்ச்சு ஸ்லாண்டிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நீ கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணிங்கன்னா அந்த ஷோல்டர்கிட்ட லூஸ் வரும். அதனால் இதை வந்து ஸ்லாண்டிங் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணும்போது எக்ஸஸாக வரைஞ்சிங்க இல்லையா அது வரைக்கும் தான் கட் பண்ணணும். ஏன்னா உள்ளே கட் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி இருக்க கிளாத் பத்தாமல் போயிடும். அதனால் அதிகமாக இருக்கிற கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் அதை கரெக்டாக ஞாபகமாக வச்சு பேக் போர்ஷனில் இருக்க அந்த சைடை கட் பண்ணுங்கள். நாச்சஸ் ரெண்டுமே ஈவனாக போடுங்க, ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணும்போது மேலேயும் கீழேயும் வந்துடக்கூடாது, அதனால் ஈவனாக வரணுங்கிறக்காக அந்த நாச்சஸை வந்து கரெக்ட் பண்ணி அந்த பேக் லைன் எங்கே போட்டிருக்கீங்களோ அதே இடத்துல நீங்கள் நாச்சஸ் வந்து ரெண்டுக்குமே போட்டுக்கோங்க. பேக் வந்து நம்ம அடித்து திருப்பலாம் அல்லது எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது எப்படி வேணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் கட் பண்ணுறேன். அந்த ஓப்பன் வந்து நான் எதையுமே இப்போ வரைக்கும் கட் பண்ணல, ஏன்னா மேலே இருக்க ரவுண்ட் ஷேப்புக்கும் கட் பண்ணல, கீழே இருக்க ஓப்பனுக்கும் நான் இன்னும் கட் பண்ணல. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஜாயிண்ட் வந்து அப்படியே இருக்கும். சென்டரில் வந்து எதையுமே நீங்கள் கட் பண்ணாதீங்க. எப்போவுமே பேக் ஓப்பனுக்கு வந்து எல்லா ப்ளவுஸ்க்குமே நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அதே மெத்தடு தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணுறோம். மேலே பார்த்தீங்கன்னா அந்த 1 இன்ச் கேப்பு ஜாயிண்ட் அப்படியே தான் இருக்கும், கீழேயும் ஃபோல்டிங் அப்படியே தான் இருக்கும். ஃப்ரண்ட்டு வந்து அந்த நெக்குக்கு வந்து 1/2 இன்ச் நீங்கள் எப்பவும் போல் ஒரு கிராஸ் லைன் பிடிச்சிக்கோங்க, ஏன்னா அது நெக்கு லூஸ் வராமல் இருக்கணும். ஆர்ம் ஹோல் வந்து டெப்த்து ரொம்ப கம்மியாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஃப்ரண்ட்டு டாட் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன், கரெக்டாக ஷோல்டர் லைனில் இருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 2 பஸ்ட்டுக்கும் கேப்பு வந்து உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு தெரியும், 4 வருதா 4.5 வருதா அப்படிங்கிறது. அதாவது டோட்டலாக பார்க்கும்போது 2 பஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்க பாயிண்ட் வந்து நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ வருதோ, 8 இன்ச்சு வருதா, அந்த மாதிரி கணக்கு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பஸ்டோடைய பாதியை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக்கில் வந்து டாட்டுக்காக 1 இன்ச் விட்டுருப்போம், அந்த 1 இன்ச்சை நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவுக்கு வந்து இதில் வந்தால் போதும், மீதி எக்ஸஸாக வர கிளாத்து ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி அதை வந்து டாட்டுக்காக பிடிச்சிடலாம். அதனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஈவனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த 2 இன்ச் எக்ஸஸாக விட்டுருக்கீங்க, அதை வந்து சென்ட்ரில் இருக்க அந்த பெரிய டாட்டுக்கு வந்து நம்ம கட் பண்ணும்போது ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஈக்குவலாக ஆகிக்கும். ஆர்ம் ஹோல் வந்து ரொம்ப டெப்த்து கட் பண்ண தேவையில்லை, ஓரளவுக்கு சும்மா லைட்டாக கட் பண்ணிங்கன்னா போதும். அந்த ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், நார்மலாக வந்து செஸ்ட்டில் வந்து எந்த இடத்துல அந்த லைன் வரணும் அப்படிங்கிறது ஏற்கனவே 2 மார்க்கிங் நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி ஆர்ம் ஹோலில் வந்து நம்ம டாட் பிடிக்கும்போது ஒரு நாச் போடுவோம், அந்த நாச்சை வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. அதாவது சென்டர் ஆர்ம் ஹோல் வர்ற மாதிரி கொஞ்சம் மேல் தள்ளியே போட்டுக்கோங்க, ரொம்ப இறக்கியும் போட வேண்டாம். அதை வந்து கரெக்டான அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உள்ளே வர்ற இதை வந்து அதே மாதிரி எக்ஸஸாக அந்த சென்டரில் வர்ற போர்ஷனையும் நீங்கள் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணும்பொழுது அந்த இடம் மட்டும் உங்களுக்கு தூக்குன மாதிரி தெரியும், உங்களுக்கு கப் ஷேப் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் வந்துடும். இந்த கப் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் பெருசாக இருக்கவங்களுக்கு கீழே வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிருங்க. ஒல்லியாக இருக்கவங்களுக்கு அந்த இடுப்புக்கிட்ட மசில்ஸ் இல்லாமல் இருக்கிறனால ஓரளவுக்கு பெண்ட் பண்ணி கொண்டு போங்க, அப்போ தான் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இல்லாட்டினா அந்த செஸ்ட்டுக்கு கீழே அதாவது பஸ்ட்டுக்கு கீழே வந்து உங்களுக்கு லூஸ் விழும், அப்போ வந்து அந்த சைடில் வந்து ஒரு கர்வ் லைனில் ஜாயின் பண்ணுங்கள், அப்போ வந்து உங்களுக்கு அந்த இடத்துல லூஸ் வராமல் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். அது சென்டர் வந்து எப்போவுமே ஒரு டாட் நம்ம பிடிப்போம், அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அது உடம்புக்கு தகுந்த மாதிரி அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமா, சப்போஸ் ஒரு சிலர் அது கொஞ்சம் லூஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு பிடிக்காமல் கூட விடுவாங்க, ஆனால் அது வந்து கொஞ்சம் அந்த நெக்கு லூஸ் வர மாதிரி இருக்கும். அதனால் 1/2 இன்ச் அல்லது 1/4 இன்ச் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஸ்லீவ் வந்து போட் நெக்குக்கு எல்போ வரைக்கும் வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். உங்களுடைய துணியோட கன்செப்ஷன் பொறுத்து தான், உங்களுக்கு துணி எப்படி இருக்கோ உங்களுக்கு என்ன ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஸ்லீவ் வேணுமோ, பெட்டல் ஸ்லீவா, கேப் ஸ்லீவா, பஃப் ஸ்லீவா, எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். யூஸ்வலாக எப்பவும் கட் பண்ணுற மெத்தடில் தான் நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நான் கட் பண்ணுறது எல்லாமே லைனிங்கில் மட்டும்தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து நம்ம பேக் ஓப்பனுக்கு வர்றதுக்கு மட்டும் ஓப்பன் பீஸும் நம்ம பட்டி பீஸும் அது மட்டும் கட் பண்ணால் போதும்.
அப்புறம் நெக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்காக நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ், அதாவது நம்ம ரவுண்ட் நெக்குக்கு எப்படி கட் பண்ணுறோமோ அது வந்து ஒரு 1.5 இன்ச் அல்லது 1.5 இன்ச்சில் அந்த நெக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் நெக் பீஸ், இதில் எக்ஸஸாக நமக்கு தேவை பின்னாடி ஓப்பனுக்கு 2 பீஸும் நெக் பீஸ் மட்டும்தான். மற்றது எல்லாமே நம்ம இது எல்லாமே ஸ்லீவ் 2, பேக் 1, ரைட் லெஃப்ட் ஃப்ரண்ட்டு, அதுக்கு அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கட்டிங், இவ்வளோதான். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம நார்மலாக தைக்கிற அளவுக்கு ரொம்ப ஒர்க் இருக்காது, ஈஸியாகவும் சீக்கிரமும் தைச்சிடலாம். எப்போவுமே நமக்கு மேலேருந்து கீழே எண்டு வரைக்கும் ஹூக் போடுறது அப்படின்னா தான் நமக்கு கை எட்டாது, அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் கீழே இருக்க ஒரு 4 ஹூக் போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து போட்டுக்கலாம். அது ஏன்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து இந்த ஜிப் இதெல்லாம் போடுறதுக்கு நம்ம அதிகம் பேக்கில் போடும்போது நம்ம வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். அதனால் ஏன்னா நிறைய பேருக்கு போட் நெக் போடணும்னு ஆசை இருந்தாலுமே அந்த ஹூக் போட ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறனாலேயே அதை அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இப்போ இருக்க மேலே இருக்க அந்த ஹோல் வந்து நீங்கள் ஜாயிண்ட்லேயே விட்டுறலாம், அது வந்து கழுத்து வழியாக அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த இடமும் ஓப்பன் பண்ணால் தான் அதுவும் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த இடத்த வந்து ஓப்பன் பண்ணவே வேண்டாம், கீழே இருக்க ஓப்பன் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்ண, அது மேலே மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஹூக் வந்து பேக் ஓப்பனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நெருக்கமாக வைங்க, ஏன்னா ரொம்ப கேப் தெரியக்கூடாது பேக்கில், அதனால் நெருக்கமாக வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாரீ போடும்போது சாரீ இருக்கிற பக்கம் வந்து மேலே கவர் பண்ணி வரணும், ஏன்னா ஹோல் வந்து நமக்கு ரைட் சைடில் தெரியாமல் லெஃப்ட் சைடில் தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது எப்போவுமே நம்ம பண்ணுறது அந்த ஓவர்லேப் ஹூக் பட்டி வந்து மேல் பக்கம் வர்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் வந்து மேக்ஸிமம் பேக்கும் வந்து ஃபோல்டிங்கில் தான் வச்சுருக்கோம், ஃப்ரண்ட்டும் வந்து ஃபோல்டிங்கில் தான் கட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து துணி வந்து கரெக்டாக அந்த மாதிரி வரல அப்படின்னா பேக் வந்து நீங்கள் எப்படியா இருந்தாலும் அந்த மேலே வந்து நமக்கு ஜாயிண்ட் வரணும், அதனால் ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஓப்பன் பீஸ்லேயே கூட பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த மெயின் கிளாத்லேயே நீங்கள் வந்து அதை ஜாயிண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நெக்கை அடித்து திருப்பணும். அதனால் மேக்ஸிமம் உங்களுக்கு மெட்டீரியல் கரெக்டாக தான் வரும், அதனால் பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே ஃபோல்டிங்கில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணால் தான் உங்களுக்கு அது வந்து ஈஸியாக தெரியும். ஸ்லீவ் வந்து உங்களுக்கு லாங் வச்சா நல்லாயிருக்கும், ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிசைனர் ப்ளவுஸ் இதெல்லாம் நீங்கள் கிளாத் எடுக்கும்பொழுது நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லாங் ஸ்லீவ் வச்சு கொஞ்சம் பிளெயின் சாரீ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு ப்ளவுஸ் சூஸ் பண்ணும்போது அந்த மெட்டீரியலுக்கு எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணால் நல்லாயிருக்கும், ஷார்ட் ஸ்லீவா லாங் ஸ்லீவா, ஏன்னா எல்லாத்துக்குமே லாங் ஸ்லீவ் வந்து நல்லா இருக்காது, அதனால் உங்களுக்கு மெட்டீரியலை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம மெயின் கிளாத்தில் ரைட் லெஃப்ட் மாறிடக்கூடாது, அதை முதல்ல எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லைனிங்கில் வந்து வேணுனாலும் நெக் பீஸ் வச்சுக்கலாம். காட்டன் மெட்டீரியல் அப்படிங்கும்போது உங்களுக்கு எதில் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நெக் பீஸ் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு இருக்கோ அதில் நீங்கள் வச்சுக்கலாம், வேறு மெட்டீரியல் அப்படின்னா அதில் வைக்கிறது கஷ்டம். காட்டன் அப்படிங்கும்போது உங்களுக்கு மெயின் கிளாத்லேயும் வச்சுக்கலாம், லைனிங் மெட்டீரியலாக இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம்.
அதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பீஸ், ஓப்பன் பீஸ் இதில் ரொம்ப லென்த் வராது, கீழே வந்து ரொம்ப ஷார்ட்டான இது தான். அந்த ஷார்ட்லேயுமே மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 5 ஹூக்ஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கேப் வந்து ஃபில் ஆகும். ஸ்லீவும் அப்படி தான், உங்களுக்கு ஃபோல்டிங் வேணும்னா ஃபோல்டிங் வச்சுக்கலாம், இல்லை அடித்து திருப்புற மாதிரி இருந்தாலும் இப்போ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்டிச்சிங் வந்து பேசிக்காக ஒரு சில சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் வரும், அது வந்து எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே மாதிரி தான். நார்மல் ப்ளவுஸ்னால் ஒரே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவோம், லைனிங் ப்ளவுஸ்னால் ஒரே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவோம். இதுலேயும் எல்லாமே அதே மெத்தடு தான், இதில் வேறு எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. ஏன்னா கட்டிங் வந்து ஒவ்வொரு இது கட்டிங் போடும்போது அதுக்கு எப்படி தைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே டிசைட் பண்ணி அதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம ரெகுலராக நம்ம பண்ணிகிட்ருப்போம். அதே மெத்தடு தான் இதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இதில் தைக்கிறதுக்காக நீங்கள் பர்டிகுலராக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ஒன்றுமே இல்லை. அந்த பேக் போர்ஷன் மட்டும் எப்படி நம்ம கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கும் போது அது ஈஸியாக உங்களுக்கு அதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கலாம். நாச்சஸ் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க, நீடில் மார்க்கு கண்டிப்பாக போட்டுக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கிங் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அதெல்லாமே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் முடிச்சிடலாம். ஏன்னா நிறையா பேருக்கு ஒரு ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் வந்து 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸில் தைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கட்டிங் போட்டதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸில் கம்பல்சரி ஈஸியாக நம்ம வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைச்சிடலாம். ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக ஒரே மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வந்துடும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த டைமுக்குள்ளே கவனமாக தைச்சிங்க அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து லைனிங்கில் மட்டும் நீங்கள் டாட் பிடிங்க, மெயின் கிளாத்தில் வச்சதுக்கப்புறம் டாட் பிடிக்க வேண்டாம், லைனிங்கில் மட்டும் ஃபஸ்ட்டு டாட் பிடிங்க. அதுக்கப்புறம் அதை நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மெயின் கிளாத்தோடு வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து நம்ம அப்படியே வச்சு வச்சு பேஸ்ட் பண்ணுறது தான், அப்படியே வச்சு பதிக்கிறது தான், நீங்கள் அடித்து திருப்புற மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் உள்ள என்னென்ன டாட் பிடிக்கணுமோ அதெல்லாமே நீங்கள் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயினான கிளாத்தில் வச்சுட்டு சைடு வந்து மாறாமல் பார்த்துக்கோங்க. அடித்து திருப்புற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ரைட் சைடு வந்து ஃபேஸிங் கொடுப்போம், இது அப்படியே பதிக்கிறனால ராங் சைடு தான். அதனால் அந்த சைடு வந்து மாறாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு தைங்க, பிரித்து பிரித்து தைச்சு பழகாதீங்க, அது அப்புறம் அதுவே ஒரு பழக்கமாயிரும். அதனால் 1 தடவைக்கு 2 தடவை வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு அதுக்கப்புறம் வச்சு அட்டாச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எக்ஸஸாக வர எல்லா பீஸுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உள்ள ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு கிளாத் வேணும். பேக் வந்து நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஃபோல்டிங் கொடுத்தாலும் வச்சுக்கலாம், நெக்கு அடித்து திருப்புறதுனால திருப்பிக்கலாம், எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒன்றரை இன்ச்சு அப்படிங்கும்போது அது திக்னஸ் போதும், உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா அந்த இடம் சுருக்கு வரும். அதனால் 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க, அதில் 1/4 இன்ச் பக்கம் மடித்து தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நான் இந்த செஸ்ட்டில் வந்து இந்த செப்பரேட் பீஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணும்பொழுது எப்போவுமே ஷோல்டர் மேலே ஆம்ஹோல் பக்கம் இருந்து கொண்டு வாங்க.
ஏன்னா கீழே இருந்து மேலே போனீங்கன்னா ஷார்ட்டேஜ் எக்ஸஸ் அந்த மாதிரி வரும். அதனால எப்பவுமே மேலே ஆம்ஹோல் வந்து நமக்கு பர்ஃபெக்டான அளவு அதில் இருக்கு. அதனால மேலே இருந்து கீழே கொண்டு வந்தீங்கன்னா தான் எக்ஸஸாக இருக்க கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ண முடியும். அதனால ஒன்று வந்து நமக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு தைக்கும் போது நமக்கு கை பக்குவம் வந்து எப்படின்னா ஒன்று வந்து மேல் பக்கம் இருந்து தைச்சா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடும் நம்ம இந்த பட்டிக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். அந்த மாதிரி இதில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடி பிரித்து தைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால ஆம்ஹோல் சைடில் இருந்து கீழே கொண்டு வாங்க. அந்த வளைவு தைக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் தைக்கணும், ஏன்னா அந்த இடம்லாம் சுருக்கு வந்துடும், உள்ள தையல் மாட்டிச்சு அப்படின்னா மறுபடி பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால கரெக்டாக அந்த ஷேப் வந்து நீங்கள் கரெக்டாக கொண்டு வாங்க. ஓவர்லாக் போட்டுட்டு மேலே வந்து படிமான தையல், படிமான தையல் போடும்போது அவுட்டரில் தள்ளி விட்டுருங்க, ஏன்னா உள்பக்கமாக தள்ள வேண்டாம், அவுட்டரில் தள்ளி விட்டுட்டு படிமான தையல் போட்டிங்க அப்படின்னா தான் அந்த கப் ஷேப் கிட்ட வந்து அந்த ஷேப்பு ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். படிமான தையலுமே சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக போடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கப் ஷேப் நம்ம வர இடம் மட்டும் உங்களுக்கு மெட்டி கிளாத் வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி தெரியும். மற்றதெல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் டைட்டாக நெக்கு கீழே இடுப்பு இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டைட்டாக வர மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட்டுமே வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த இடம் கொஞ்சம் கீழே கிளாத்து இறங்கின மாதிரி இருக்கும். அதை நல்லா மடித்து அதை கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீஸ் வந்து கரெக்டாக நேராக கொடுத்து தேய்ங்க. என்ன இல்லைன்னா அந்த இடத்துல பெண்டான மாதிரி இருக்கும். அதனால் அந்த இடம் வந்து கரெக்டாக கொடுத்து தேய்ங்க. அந்த ஜாயிண்ட் அதாவது அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் நம்ம ஜாயின் பண்ண இடத்துல ஒரு ஃப்ளீட்ஸ் ஒன்று வந்து வைங்க. எதுக்கு அந்த ஃப்ளீட்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஃபோல்டிங் பண்ணும்பொழுது அந்த இடம் வந்து அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு கிளாத்து வந்து பத்தாது. அப்போ வந்து அந்த ஃப்ளீட்டை ஓப்பன் பண்ணி விட்டு தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து கரெக்டாக வரும். இடுப்பு சுற்றளவு அதே மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க, நீடில் மார்க் போட்டுக்கோங்க. இப்போ மெயினாக நம்ம இந்த பேக் போர்ஷன் தான் மற்றதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம தைக்கிறது. அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அந்த பிளேஸ் பண்ணுறது வந்து ஃபேஸிங் வந்து ரைட் சைடு. நீங்கள் அந்த கரெக்டாக அந்த இடம் செட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக நீங்கள் மார்க் போட்டுட்டு அந்த மார்க்கிங்லேயே தைங்க. இதில் என்னென்னா கரெக்டாக அந்த எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கார்னர் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். அதுலேயே ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்டிச்சில் நிறுத்தாதீங்க, ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க.
உள்ள இருக்கிறத மட்டும் கரெக்டா அந்த லைனிங் கிளாத்தோட கட் பண்ணிருங்க. கட் பண்ணிட்டு சிசர் கட் போட்டுக்கோங்க. அந்த ரெண்டு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் கரெக்டாக கார்னர் கட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா பிரிஞ்சிரும். பார்த்து கவனமாக கட் பண்ணிட்டு கிளாத்தை வந்து திருப்பி நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஹோல் மட்டும் உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும், மேலே கீழே எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் நீடில் அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா இது அது கொஞ்சம் தையல் போட்டால் அந்த இடம் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், கிளியாமல் பிரியாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சென்டர் போர்ஷன் வந்து கவர் பண்ணிட்டீங்க, அதுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா கையில் நல்லா எல்லாத்தையுமே சுருக்கம் இல்லாத அளவுக்கு எல்லாம் ப்ரெஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போடுற மாதிரி லைனிங் கிளாத் எப்படி அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் சுற்றியும் தையல் போட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டபுளாக ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஷேப்பில் இருக்கும். இப்போ வரைக்கும் பேக்கில் எங்கேயுமே நான் வந்து ஓப்பன் பண்ணலை. கரெக்டான பொசிஷன் மார்க் பண்ணி அதுக்கு சென்டர் வச்சு டாட் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நெக்கு ஹை நெக்கை வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு லாங்காக கொஞ்சம் டாட் பிடிச்சிக்கோங்க. ரொம்ப ஷார்ட்டாக முடிக்காமல் நெக்கு அகலமாக வைடாக டெப்த்தாக வைக்கிறது மட்டும் ஷார்ட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி வைக்கிறதுக்கு எல்லாமே கொஞ்சம் அப்படியே ஷார்ப்பாக கொண்டு வந்து கொஞ்சம் மேலே வரைக்கும், மற்றதை விட இது ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு எக்ஸஸாகவே நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க. அப்போ வந்து முதுகில் வர கொஞ்சம் சின்ன சின்ன லூஸ் வந்து அதில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து வி பட்டி வந்து உங்களுக்கு வந்து எப்போவும் லெஃப்டில் வர மாதிரி வச்சுக்கோங்க. மேலே ஹூக் பட்டி வந்து ரைட் சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்பவும் போல் இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து வி பட்டி வைக்கிறத விட நூல் கட்டிக்கோங்க. ஐ கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நார்மலாக இதில் தைச்சு ஹூக் போடும்போது ஹூக் கொஞ்சம் விரிஞ்சிருந்ததுன்னா கழன்றும். அதனால் நூல் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் பேக் ஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நூல் கட்டுறது, ஹூக் நெருக்கமாக வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அந்த பிசுறு எல்லாமே கரெக்டாக நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணி மேலே தையல் போட்டுக்கோங்க. பார்க்குறக்கு அந்த பட்டியோட உயரம் கம்மி தான், அதிலே வந்து ஒரு அஞ்சு ஹூக் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேப்பே வந்து தெரியாமல் இருக்கும், ஃபிட்டிங்கும் வந்து சைடில் அங்கங்கே லூஸ் வராமல் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அது ஓப்பனாக இருக்கிறத வந்து நம்ம இதை வந்து ஜாயிண்டாக இருக்கிறத வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த இடம் நெருக்கமாக அதே மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த சைட்லெல்லாம் லூஸ் வராமல் இருக்கும். அதனால் ப்ளவுஸுக்குமே ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் பேக்காக இருந்தாலுமே ஹூக்ஸ் நிறையா வச்சுட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த லூஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும். ஷோல்டர் ஜாயிண்டு எப்பவும் போல் யூஸ்வலாக நீங்கள் மற்ற எல்லா ப்ளவுஸ்க்குமே பண்ணுற மாதிரி தான். இது ஒரு சிலருக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் பைப்பிங் மட்டும் வச்சுக்கலாம், என்ன கான்ட்ராஸ்ட் கலர்லையா இல்லை இதே கலர்லையா இல்லை பீஸ் கொடுத்து கூட நீங்கள் வச்சு ஸ்லீவ்லெஸ்ஸாகவே போட்டுக்கலாம். ஸ்லீவ் வேணும் அப்படிங்கும் போது தான் லாங் ஸ்லீவாக ஷார்ட் ஸ்லீவாக எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் டிசைன் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நெக் பீஸ் வந்து ஒரே ரவுண்ட் ஷேப் தான் வைக்க போகிறோம். இதுவுமே வந்து கரெக்டாக ஒரு அக்யூரேட் இதில் இருந்து ஆரம்பிக்காதீங்க. ஷோல்டர்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஷோல்டர் வந்து இன்னொரு கிளாத்து வந்து முடிக்கும் போது அது ரொம்ப பல்ஜியாக தெரியும். அதனால் கொஞ்சம் அவுட்டர்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது முடிகிற இடமும் அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடமும் உங்களுக்கு ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். அந்த ஷோல்டர் வர இடத்துல லைட்டாக ஒரு ஃப்ளீட் கொடுத்துக்கோங்க. இது நார்மலாக நீங்கள் எப்பவும் போல் ப்ளவுஸுக்கு வந்து நெக்கு ரவுண்ட் நெக்குக்கு எப்படி வைக்கிறீங்களோ அதே மெத்தடில் தான் வைக்கிறீங்க. அதனால் இதில் கன்ஃபியூஷன் ஒன்றும் கிடையாது. அப்படியே ரவுண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பீஸை வந்து ஃபோல்டு பண்ணி வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிக்கும் போது அப்படியே கொண்டு வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது கவர் ஆகிக்கும், அந்த பிசுறு வந்து உங்களுக்கு வெளியே தெரியாது. எப்பவும் போல் நீங்கள் அதை மடித்து நீங்கள் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு ஹெம் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், மல்டி ஸ்டிச் வேணாலும் போட்டுக்கலாம், உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். இல்லை பைப்பிங் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பைப்பிங் வைக்கலாம். ஆனால் த்ரெட் பைப்பிங் வைக்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு தனியாக வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணுங்கள். ஷார்ப் சிசர் வச்சு அதாவது மெயின் கிளாத்து கட் பண்ணிடாதீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக உள்ளே இருக்கிறத மட்டும் கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஸ்லீவ் அட்டாச் பண்ணி நீங்கள் சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே நெக்கு ஒட்டி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அங்கே ஓப்பன் நம்ம பண்ணலை, அதனால் நெக்கு வந்து டோட்டலாக ஒரு ஓவல் ஷேப் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு அப்படியே பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு அப்படியே இருக்கும். கீழே இருக்க போர்ஷன் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் இருக்கும், அது நம்ம ஈஸியாகவே ஹூக் போட்டுக்கலாம்.
கை சுற்றளவு ஆம்களுடைய அந்த ஜாயிண்ட்டு கீழே இது எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி அந்த பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக வரணும். ஏன்னா நம்ம ஒரு கட்டிங் போட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் எப்படி கட்டிங் போட்டிருக்கோம் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அதனோட ஃபினிஷிங் எப்படி வரும் அப்படிங்கிறது இந்த சைடு ஜாயிண்ட்டில் மட்டும்தான் நமக்கு நல்லா தெரியும். எக்ஸஸாக வரக்கூடாது, கீழே நீட்டின மாதிரி வரக்கூடாது, ஷார்ட்டேஜாக வரக்கூடாது. இதுக்கு எல்லாமே வந்து நம்ம போட்டிருக்க நாச்சஸும் நீடில் மார்க்கும் தான் கரெக்டாக வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. போடுற மூணு ஸ்டிச்சஸுமே ஈவனாக ஒரே லைனில் போடுங்க. கடைசியாக ஒரு தையல் மட்டும் உடம்பு இல்லா லீனாக இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் பெண்ட் பண்ணி போடுங்க. ஏன்னா அந்த இடம் பஸ்ட்டுக்கு கீழே நமக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு லூஸ் வரும், சின்னதாக ஒரு லூஸ் வரும். அதனால் அந்த இடம் மட்டும் லைட்டாக ஒரு கர்வ் லைன் வர மாதிரி போட்டுக்கோங்க. மூணு ஸ்டிச்சஸ் ஈவனாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ள தள்ளி மட்டும் ஒரு கர்வ் லைன், அதாவது அந்த செஸ்டுடைய போர்ஷன் எப்படி நம்ம வளைச்சிருக்கிறோமோ அதே மாதிரி அந்த இடுப்புக்கிட்ட லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன லூஸ் வந்து நம்ம அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் எல்லாமே மறுபடியும் நீங்கள் செக் பண்ணோன்னா பண்ணிக்கோங்க. இடுப்பு சுற்றளவு, கை சுற்றளவு, செஸ்ட் ரவுண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த போட் நெக் நார்மலாக தைக்கிற ப்ளவுஸுக்கு தான் ஷோல்டர் இறங்குது, பேக் தூக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் வரும். போட் நெக் பொறுத்த வரைக்கும் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ ஃபிட்டிங்காக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நெக்கு க்ளோஸ்டாக இருக்குது. இடுப்பு இறக்கம் எப்போவுமே நார்மலாக வைக்கிறத விட நம்ம உயரமாக தான் வைப்போம். 14 இன்ச் வைக்கிறவங்க 15 இன்ச் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு போட் நெக்குக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி சில இதை வந்து நம்ம நார்மலாக பழைய மெத்தடில் போடுறதுனால உங்களுக்கு அந்த ஷோல்டர் லூஸு அந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது. போட்டால் அவ்வளோ ஃபிட்டிங்காக நமக்கு நீட்டாக இருக்கும், வேர் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும், பேக் ஹூக்கும் நம்ம ஈஸியாக நம்ம வந்து போட்டுக்கலாம். நெக்கு வந்து நமக்கு அதிகமாக அகலமாக போக போக தானே உங்களுக்கு வந்து ஷோல்டர் லூஸு, செஸ்ட் லூஸு, பேக் லூஸு எல்லாமே வரும். இது வந்து உங்களுக்கு அப்படியே உடம்புல பூசின மாதிரி உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து நீட்டாக கரெக்டாக வரும். பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் தையல் மட்டும் லைட்டாக ஒரு பென் ஷேப்பில் போட்டிருப்பேன். ஏன்னா அது வந்து அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ ஹூக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமாக ஒரு 5 ஹூக் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து ஐ கட்டிக்கோங்க. நெக்கு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து மேலே வந்து மல்டி ஸ்டிச் நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா ஹெமிங் பண்ணிக்கலாம். அந்த ஓப்பன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஃபினிஷ் பண்ணி தான் தையல் போட்டிருப்பீங்க. எந்த ஒரு இது வந்து நெட்டில் தைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நெக்கு ஸ்லீவுக்கு வந்து லைனிங் இல்லாமல் கூட வச்சுக்கலாம். எப்படி உங்களுக்கு டிசைன் வேணுமோ பேசிக் ஒரே மெத்தடு தான். இதை பாருங்கள், நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.